Hi all, welcome to Priyanka's Design Studio. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹெவி பிரைடல் பிளவுஸ் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பேஸ்டு சாரீ, ஒரு வெந்தய கலர் அந்த மாதிரி ஒரு ஷேட் உள்ள சாரீ, பட்டு சாரீ கான்ட்ராஸ்டாக வந்து ப்ளூ கலரில் வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்ட் ஷேட் வித் ப்ளூ கலர், அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சாரீஸ்க்குள்ளே பிளவுஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஹெவியான பிளவுஸ் டிசைனிங் வந்து கொடுத்துருக்கோம். பேக்னெக் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கொடி பேட்டர்ன் வித் ஸ்லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஹெவி ஸ்லீவ்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம்ன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ அப் ஆகும். ஸோ இப்போ இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்னெக்கில் வந்து யூ நெக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ் யூஷுவல் நம்ம ஹெவி ஒர்க் கொடுக்கும் போது நெக்லைன் வந்து எவ்வளோ சிம்பிளாக கொடுக்குறோமோ லுக் வைஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டூ லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜரி யூஸ் பண்ணி மார்க்கன் கொடுத்துட்டு, அண்ட் அதர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாக்ட் சாரீ கலர் வந்து இந்த த்ரெட் கலர் தான் எக்ஸாக்ட் சாரீ கலர். ஸோ அந்த சாரீ கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேக்னெக் ஃபுல்லாகவே வந்து ஒர்க். ஸோ ஒரிஜினல் வீடியோக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஷேட் வந்து டிஃபர் ஆகுது பிளவுஸ் கலர். அண்ட் ஒரிஜினல் கலர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளூ. ஸோ அந்த ப்ளூவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்தய கலர் ஒரு எல்லோ ஷேடு உள்ள த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒர்க் கொடுத்துருக்கோம். அஸ் ஜரியும் உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் த்ரெட்டும் வந்து சேம் லுக் கொடுக்குன்றதுனால நாங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம கோல்டு கொடுத்தோம்னா லுக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும், உங்களுக்கு வெரைட்டி இருக்காது. வியூ பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் கொடி டிசைன் தான், அதில் வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து நாங்கள் எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நார்மல் கொடி டிசைன். அந்த கொடி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசியில் எம்போஸ்டு ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜரி லோடிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ சாரீ கலர் த்ரெட் அவுட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பேஸ்டு தான். ஸோ சாரீ ஃபுல் கோல்டு பேஸ்டு. அதுக்கு வந்து நம்ம பிளவுஸில் வந்து ஃபுல் கோல்டு கொடுத்தோம்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கிளியராக இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஒரு பார்ட்டையுமே வந்து நம்ம எம்போஸ்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இந்த ஒரு லீஃப் அண்ட் இந்த ஒரு லீவ்ஸ்லேயே நம்ம டூ டைப்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே விசிபிளாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா வந்து ஒரு சிக்ஸ் பீஸ் உள்ள ஒரு ஃப்ளோரல் சிட்டா மாதிரி கொடுத்துருக்கோம். இதே இது சிங்கிள் சிங்கிளாக கொடுக்கலாம், ஆனால் அது வந்து அவ்வளோ நீட் லுக் கொடுக்காது. இப்போ நீங்கள் பேக்னெக் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளான ஃப்ளோரல் சிட்டா, அதை ஒரு பஞ்சாக கொடுக்கும் போது லாங் வியூக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பேட்டர்னில் வந்து சிட்டா கொடுத்துருக்கோம். மோத்தி சாரீ கலர் த்ரெட்டு சென்ட்ரா வந்து ஹைலைட் காண்டி ஒயிட் கலர் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஃபுல்லாகவே வந்து நம்ம கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு கொடி லீஃபு, லீஃபில் வந்து டூ டைப்ஸு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும். இதே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் சாரீ அண்ட் பிளவுஸ், சாரீ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஷேட் இல்லாமல் ஜரி ஷேட் இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம த்ரெட் கலர் சாரீ கலர் த்ரெட் கொடுக்கும் போதே வந்து நம்ம ஒர்க்கில் வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டிடலாம். இந்த பாயிண்ட் எதுக்குன்னா உங்களோட சாரீ வந்து கோல்டு பேஸ்டாக இருந்துச்சுன்னா ஜரி பேஸ்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் தி ஆரி ஒர்க்ஸில் நம்ம பீட்ஸும் ஜரியும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பீட்ஸ் அண்ட் ஜரி வந்து கோல்டு பேஸ்டு. ஸோ சாரியும் கோல்டு பேஸ்டில் இருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்ன்றது ரொம்பவே எம்போஸ்டாக நீட்டாக தெரியும். ஸோ இந்த பிளவுஸில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லாங் வியூவில் உங்களுக்கு பார்க்கும் போது உங்களுக்கு ஒர்க் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும். பேக்னெக் ஃபுல்லாகவே கொடி பேட்டர்ன், அந்த கொடி பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம வந்து சேம் டைப் ஆஃப் ஒர்க் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோடிங், ஜரி லோடிங் அண்ட் ஃப்ளோரல் சிட்டாஸ் வித் கிளாஸ் பீட்ஸில் கொடி பேட்டர்ன். அண்ட் பாக்கி உள்ள இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராப் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபில்லிங் லுக் வந்து இருக்கும்.
ஸோ பிரைடல் பிளவுஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் பேட்டர்ன் வந்து நீங்கள் கொடி பேட்டர்னே வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம், உங்களோட விஷ் தான். சாரீ பொறுத்து இது டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீகாக் வித் செக்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ சென்ட்ரா வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லுக் தான் இருக்கும். சென்ட்ரா வந்து ஒரு ரெண்டு பீகாக் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் டைப் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு சே மேலே வந்து உங்களுக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஜரி வர்ற பார்ட்டில் வந்து கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும். நைட் வேர் பண்ணும்போதுலாம் கிளாஸ் பீட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் போது ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்லீவோட ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டர் பீஸில் வந்து நம்ம வந்து ரெண்டு பீகாக் கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டு பீகாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரி கலர் வந்து ஜரியோட மர்ஜ் ஆகிற கலர். ஸோ இதே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து எம்போஸ்டாக தெரியும். நம்ம வந்து நம்ம சாரி கலரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஜரி லோடிங்கில் கொடுத்துட்டு அவுட்லைன் மட்டுமே வந்து சாரி கலர் வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஜர்தோசியில் வந்து எம்போஸ்ட் லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பீகாக்கோட வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டர் ஆஃப் தி ஸ்லீவில் வந்து இந்த பீகாக் வந்து நம்மளுக்கு இருக்கும். அண்ட் ரெண்டு பீகாக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே நீட்டான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். ஸோ ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது கீழே வந்து நம்ம ட்ராப்லெட் மாதிரி வந்து ஒன் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் மோதி இந்த மாதிரி வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆர்ச் டைப் மாதிரி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடுமே. ஸோ அந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஒரு திலகம் ஷேப்பில் நம்ம பேக்னிக்கில் ஃபாலோ பண்ண மாதிரி லீவ் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா மோதி யூஸ் பண்ணிட்டு ஜர்தோசி அவுட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் சென்ட்ரா வந்து திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு ஜர்தோசி அவுட்டிங். ஸோ செல்ஃப் கலரை அதாவது கோல்டு பேஸ்டு சாரின்றனால நாங்கள் ஃபுல்லாகவே வந்து கோல்டுலேயே வந்து கொடுத்துருக்கோம். இதே கான்ட்ராஸ்ட் கலர் சாரியாக இருந்துச்சுன்னா இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து நீங்கள் வந்து சாரி கலர் ஸ்டோன் இப்போ பிங்க் பிளேஸ்டு சாரியாக இருந்துச்சுன்னா பிங்க் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கோல்டு பேஸ்டு சாரின்றனால டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டு லீஃப் பேட்டர்ன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்துருக்கோம். சென்டர் பீகாக் அந்த வந்து பார்ட்டிஷன் ஒர்க். ஸோ இந்த பார்ட்டிஷன் ஒர்க்கில் மேலே ஷோல்டர் கிட்ட வர இடத்துல வந்து ஃபுல்லாகவே பீட்ஸ் யூஸ் பண்ணி செக்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு செக்ஸுக்கு நடுவுலையும் வந்து ட்ராப்லெட் பேட்டர்ன் ஒரு சுகர் ஒரு மோத்தி பீட் அண்ட் ஒரு கிளாஸ் பீடு யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சாரி கலர் த்ரெட்டில் வந்து அவுட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஷோல்டர் பார்ட்டுக்கு வர மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அகெயின் ஜரியோட மேலே ஜரிக்கு மேலே ஒர்க் பண்ணது ஃபுல்லாகவே கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும். ஜரியோட சேர்ந்து இந்த கிளாஸ் பீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லவே ஒரு ஹை ஹெவி கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் ஒரு ஒரு செக்ஸுக்கு நடுவுலையும் வந்து ஜெர்கான் ஸ்டோன் ஹைலைட் கொடுத்துருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு ஆட் ஆன் நைட் வியூக்கு வந்து நல்லாவே ஒரு ஹெவியான பிளவுஸாக வந்து இது கொடுக்கும். அண்ட் உங்களோட ஜரிக்கு மேலேயே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கனால பார்டர்ஸில் உள்ள பீகாக்கவே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்டர்ஸில் பீகாக் வந்து பாக்ஸ் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு பீகாக்குமே வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். சாரீ கலர் த்ரெட்டு கிளாஸ் பீட்ஸ் அண்ட் மூத்தி யூஸ் பண்ணிவிட்டு சாரீ கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதோட ஐ பார்ட் முத கொண்டு ஒரு பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைலைட்டடாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ லாங் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு சென்டராக வந்து ஒரு ரெண்டு பீகாக் வித் ஃபுல் செக்ஸ் பேட்டர்ன் அண்ட் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீகாக்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு எலிகண்ட்டான ஒரு ஸ்லீவ் லைனும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ வேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு ஹெவியான ஒரு கோல்டு பேஸ்டு சில்க் சாரீக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் ஒரு ஹெவி ஸ்லீவ் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. வேர் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ பேக் நெக்கில் ஃபாலோ பண்ண மாதிரியே தான் இவங்களோட ஃப்ரண்ட் நெக்கும் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சாரீ வேர் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ லுக் வைஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்லீவ்ஸ்க்குரிய வியூ வித் ஃப்ரண்ட் நெக். நம்ம ஸ்லீவ்ஸில் வந்து சென்டராக வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இந்த ஃப்ளோரல் பேட்டர்னே வந்து இவங்களுக்கு வந்து நம்ம லட்கன்ஸாக வந்து ஹேங்கிங்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேண்ட்மேட் லட்கன்ஸ் நம்ம ஸ்லீவ்ஸில் யூஸ் பண்ண ஒர்க்கே வந்து லெட்கன்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்சிங் ஒர்க்
இந்த மாதிரி வந்து மேட்சிங் ஒர்க்கில் வந்து நம்ம லட்கன்ஸ் வேர் பண்ணும்போது இந்த ப்ளவுஸே வந்து உங்களுக்கு ஹைலைட்டடாக எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி ப்ளவுசஸில் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ளவுசஸ் லட்கன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நீட் அண்ட் எலிகண்ட் லுக் கொடுக்கும், யூனிக்னஸ் கொடுக்கும். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வேர் பண்ணும்போது உங்களோட சாரியோட வர்த்தை வந்து ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்து ஹைலைட்டடாக எடுத்து கொடுக்கும். ஒரு 5000-6000 உள்ள சாரிக்கு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வேற போனும்போது அந்த சாரியோட வர்த்துமே வந்து உங்களுக்கு 10,000-12,000 வர்த் உள்ள சாரி மாதிரி உங்களுக்கு ஹைலைட்டடாக எடுத்து கொடுக்கும். இந்த ஹேண்ட் ஒர்க் லட்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸை வந்து ஹைலைட் பண்ணி எடுத்து கொடுக்கும். நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு லட்கன் ஹேண்ட் ஒர்க் பேஸில் கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஒர்க்குமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெவியாக எடுத்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் ஸ்டிச் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸில் ஹேண்ட் ஒர்க் லட்கன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்லீவ்ஸில் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் ஒர்க் பண்ணிவிட்டு 4 பீசஸ் ஒர்க் பண்ணுவோம். 4 பீசஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையுமே வந்து மர்ச் பண்ணி, அதாவது சைட்ஸில் பார்த்தா தெரியும், கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்காக வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான். ஸோ ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து லட்கன்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த பக்கம் டேர்ன் ஆனாலுமே உங்களுக்கு இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் தெரியும். கம்ப்ளீட்லி கோல்டு பேஸ்டு சில்க் சாரிக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் நம்ம வந்து ஒரு ஹெவியான ப்ளவுஸ் டிசைன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ அப் ஆகும். ஃபார் எனி பிரைடல் ப்ளவுஸ் என்கொயரிஸ் அண்ட் பிரைடல் ஜுவல்லரி ஃபார் ரெண்ட் அண்ட் மதுரை, யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஆன் அவர் வாட்ஸ்அப் நம்பர் 7904372111. தேங்க்யூ.